கொரோனா வைரஸ் காரணமாக திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் இல்லாத ஆடிக்கிருத்திகை நடைபெற்றது. இந்த கொரோனாவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொண்டு அதனோடு வாழவும் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் இந்த கொரோனாவால் திருமுறை பயணங்களும் தெய்வ தரிசனங்களும் தேய்ந்து போனதுதான் வேதனை அளிக்கிறது. தற்போது ஆடி மாதம். இந்த மாதத்தில் தமிழர்கள் பூக்களை நிறைத்தும் புதுமைகளை சேர்த்தும் பழமைகள் நீர்த்து போகாமல் பன்னெடுங்காலமாய் அவரவர் கேற்றாற்போல் தங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது வழக்கம். அந்த வரிசையில் முருகக் கடவுளை தங்கள் குலதெய்வமாகவே தமிழர்கள் கணக்கில் வைத்துள்ளனர். திருத்தணி என்றால் நினைவுக்கு வருவது முருகக் கடவுள். இங்கு பல திருவிழாக்கள் நடந்தாலும் ஆடி மாதம் வருகிற ஆடிக்கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பானது. தற்போது கொரோனா வைரஸ் தாக்கத்தால் இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை திருவிழா நடைபெறாமல் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிக்கிருத்திகை என்பது பரணியில் தொடர்ந்து 4 நாட்கள் தெப்பல் உற்சவத்துடன் நடைபெறும் விழாவாகும். இந்த விழாவில் பல லட்சம் பக்தர்கள் திருத்தணிக்கு வருகை தந்து முருகக் கடவுளை தரிசித்து செல்வது வழக்கம். மலையடிவாரத்தில் உள்ள சரணப்பகுதியில் புனித நீராடி படிக்கட்டுகளின் வழியாக நடந்து சென்று சுவாமியை மலைக்கோயிலில் கும்பிட்டு செல்வர். ஆனால் தற்போது நிலை கொரோனாவால் பக்தர்கள் இல்லாமல் விழா கோலம் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கு நோக்கினும் அரோகரா என்ற சத்தமும் ஆடல் பாடல் இசைகளும் விழிகளுக்கும் செவிகளுக்கும் அமைந்த விருந்துகளும் புறம் தள்ளப்பட்டுள்ளது. எப்போது புறப்படும் இந்த கொரோனா வைரஸ் என்ற இயக்கத்தோடு பக்தர்கள் உள்ளனர். இந்த ஆடிக்கிருத்திகை திருவிழாவில் வழக்கமாக நடைபெறும் தெப்பல் உற்சவம் நடைபெறாமல் திருக்கோயில் உட்பிரகாரத்தில் தற்காலிக நீராளி குளம் அமைக்கப்பட்டு அதில் தெப்பல் உற்சவம் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3 நாள் நடைபெறும் இந்த உற்சவத்தை பக்தர்கள் வீட்டிலிருந்தே இந்து அறநிலையத்துறை இணையதளம் மற்றும் திருக்கோயில் இணையதளம் மூலம் பக்தர்கள் முருகக் கடவுளை தரிசிக்கலாம் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனாலும் மலைக்கோயில் சரணப்பொய்கை மண்டபங்கள் கோபுரங்கள் அனைத்தும் வழக்கமான திருவிழாவை போல் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.